சார், என் தம்பி. என்ன சூசைட் அட்டம்டா? ஐயா, என்ன சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பார்த்தா போலையா? என் தம்பி அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான் சார். வயிறு பூரா ஒரே கண்ணாடி தூளா இருக்க, அப்புறம் எப்படி? ஐயா, அது வந்துங்க ஐயா, பங்காளிங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைங்க ஐயா, சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாங்க. அப்படியா? அதனால ரத்தம் ரொம்ப அதிகம் போயிருக்கு, வயரெல்லாம் சுத்தம் பண்ணணும். சரிங்களா? திரவ ஆகாரம் தான் கொடுக்கணும். சரிங்க, கூடவே இருந்து பாத்துக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. சரி, உங்களை விட மாட்டேன்டா, உங்களை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பார்த்து மெது, உங்களை பழி வாங்க, மேலே ஏத்தி போடுங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் வீரப்பா, சும்மா படுறா, அனத்தாத விட மாட்டேன்டா. அவனுங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மா விட்றா, அனத்தாதடா. சொன்னா கேளுடா. ஏங்க ஏங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசிக்கலாம், கொஞ்சம் நகருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க நகருங்க. டேய் வீரப்பா, சும்மா படுறா, அப்புறம் பாத்துக்கலாம். வீரப்பா, அவனுங்களை அப்புறம் பாத்துக்கலாம், நீ சும்மா படு. ஏன்பா சொல்றாங்கல்ல, போங்க. ஏங்க, உங்களதான், போங்க, போய் ஹாஃப் அன் அவர் கழிச்சு வாங்க, போங்க. விட மாட்டேன்டா. ஏங்க இங்க பாருங்க, அனத்தாதீங்க, தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்கு. சரிங்களா? நல்லா தூங்குங்க, சரியா? நீங்க பாத்துக்கோங்க. பங்காளிகளா, ஏங்க பேசாதீங்க, அமைதியா படுங்க. பங்காளிகளா, உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே தான் போகணும். அண்ணா பார்த்துண்ண, மதையின பை எடுத்துக்க, பார்த்து பொறுமையா, பார்த்துனா பள்ளம் பார்த்து. கல் இருக்கு, பார்த்து அடி எடுத்து வை. அப்பா அப்பா, அண்ணன் வருது. அண்ணே பாப்பா கண்ணு, கண்ணு ஆசாமி, பார்த்துங்க போல்ல போல்லப்பா, போல்ல உட்கார். ஐயோ என் சாமி, உடம்பு வலிக்குதாப்பா, பாவி பயலுவா, இப்படி பண்ணிட்டானுங்களே என் பிள்ளை. ஆஸ்பத்திரியில் கடந்து வந்திருக்கான், நாக்கு சொரணை தேடும், உப்பு கண்டம் இருக்குல்ல, வறுத்து கொண்டாந்து கொடுங்க. நான் அதெல்லாம் செஞ்சு தர மாட்டேங்க. ஏண்டி புனைங்கிற? வயிற்றுல புண்ணு இருக்கு, அற வேணா. சீசாக்காய் அரைச்சி கொடுத்துருக்கான்னு குடல்லாம் என்னத்துக்கு ஆகும்? அதோட காரமாக சாப்பிட்டா எப்படி ஆகுறது? கண்டதை தின்னுட்டு மறுபடியும் ரத்த வாந்தி எடுத்துட்டு கிடந்தா ஆறால தாங்க முடியும்? அண்ணா, அண்ணி சொல்ற மாதிரி வீரப்பண்ண கொஞ்ச நாளைக்கு ஆறி கஞ்சி பழமாவே சாப்பிட்டுண்ணே, புண்ணு ஆறணும்ல. என் குடும்பத்தை கதி கணக்க வச்சுட்டானுங்கள, அவனுங்களை விடமாட்டேன். அவனுங்க அண்ணன் தம்பி அத்தனை பேர் குடலையும் அறுத்து வீட்டு வாசல தோரணமா தொங்க வர, இது நடக்கல. நான் வீரப்பன, அப்பனுங்க போறீங்களே. ஐயோ சாமி, வேண்டாங்க, கோபத்தை குறைச்சுக்கப்பா, வீட்டோட கிடந்தாத்தேன் உடம்பு தேரும்.
வெளியே எங்கேயும் போகாதப்பா, நான் சொல்றத கேளு. டேய் படி எடுக்க, நான் உடம்புல தெம்பு வேணாமடா. அவங்க கூட்டாங்கன்னு உன யாரா போ சொன்னது? பெருமாள் அண்ணன் சொல்லி அண்ணன் கேட்காம தான் போயிருக்குது. அண்ணே, நீ யாரும் அம்புக்கும் போகாதண்ண, எங்களோடவே இருந்துரு, அதுவே போதும். அண்ணனுக்கு ஒன்னா வாதுரா, தைரியமாயிரு, போ. உனியம்மா மாறி கூட்டு போ. அர்ஜுனா கூட்டிட்டு போடா, போங்க போங்க போமா. மாமா வா, வீரப்பா வா, கும்பிட்டு வீரப்பா. காலம்பரிலே கும்பிட்டேன் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், நல்லார் நல்லார் நல்லார். என்ன வீரப்பா, இன்னைக்கு பிறந்த நாளா உனக்கு? இல்லைங்க மாமா. அப்புறம் என்ன பெற்றது? எங்கள் அப்பா அத்தா இருந்தாலும் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கற்றுக் கொடுத்த நேப்பு தான். அதை நான் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் தனியாக தொழில் பண்ணலான்னு இருக்கேன் மாமா. ஹலோ அப்பா, சரி 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 சரி, ரக்கம் முடிஞ்சால் பறக்க வேண்டியதானே. சரி சரி சரி, நல்லா செய்ப்பா, நல்லா செய். வீரப்பா, நான் மனசு தரும் சொல்கிறேன் வீரப்பா. நீ ஆயுசுக்கெல்லாம் சம்பாதிச்சு காட்டிடும். நீ ஆணி அடித்து சம்பாரிச்சு கொடுத்தப்பாரு, ரொம்ப அதிகம். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் வீரப்பா. உனக்கு இருக்கிற கடவுள் பக்திக்கும் குரு மரியாதைக்கும் புத்தி கூர்மைக்கும் உன்னை இந்த உலகமே பேசப்போகுது வீரப்பா, இந்த உலகமே பேசப்போகுது. நல்லா இருப்பா, நல்லா இரு. நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பேன், நல்லா சரக்கு வந்துட்டு இருப்பா. 60 கிலோ ஜோடி 2 இருக்கு, 40 கிலோவில் 3 ஜோடி இருக்கு, மற்றதெல்லாம் 30 கிலோ. எல்லாம் சரிண்ணே, விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுண்ணே. அட யாரப்பா, உனக்கு தெரியாதா? நம்ம கிட்ட மறுபச்சு வேணாம், கிலோவுக்கு 1200 ரூபா. அச்சா அண்ணே, வியாபாரம் இதோட முடிய போறதுலண்ணே, எப்பவும் உங்ககிட்ட தான் எடுக்க போறேன்.
எனக்கும் கட்டணம்லண்ணே. தெரியுமாப்பா, நீ என்கிட்ட வாங்கிட்டு போய் என்ன வேலைக்கு வைப்பேன்னு எல்லாம் தெரியும். சரக்கு கேரளா போகும்போது என்ன வேலைக்கு போகுது, பாம்பேக்கு போய் சேரும்போது என்ன வேலைக்கு போகுது, அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் சேரையில் என்ன வேலைக்கு போகுதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உயிரை பணைய வச்சு அடிக்கிறதியா? பேசாமல் கொடுத்து எடுத்துகிட்டு போ. இல்லைண்ணே, இந்த விளக்கண பேச்சுலாம் என்கிட்ட வேணாம். அச்சா, சீக்கிரமாக கணக்க முடி. சரிண்ணே. சரி, பேப்பர் எடுப்பா. 60 கிலோ சோடி 2, எவ்வளவு? 240 கிலோண்ணே. அச்சா, அப்புறம் 40 கிலோ சோடி 4, 8 × 4 = 32, 320 கிலோ ஆச்சா. அப்புறம் இந்த 30 கிலோ சோடி 5, 300 கிலோவா? ஆ, மொத்தம் எவ்வளவு? 860 கிலோண்ணே. 860 கிலோ. 1 கிலோ 1200 ரூபாண்ணா. 860 கிலோக்கு எவ்வளோப்பா? அண்ணே, ரேஞ்ச் அரிசி போகிறது போலிருக்குனே. ஆ, வரட்டும் வரட்டும், நீ கணக்கா போடப்பா. அண்ணே, ஃபாரஸ்ட் ஆளுங்க வராங்கண்ணே. அண்ணே, இறப்பா, வர்றது நம்மால் தான். பொண்ணை என்ன ரேஞ்சர், அவர் தான் என்னை தனியாக சரக்கு ஓட சொன்னது. பயப்படாத. இல்லைண்ணே. பயப்படாதையா? போடு, கணக்கு போடு. சார் வாங்க சார். வணக்கம் வீரப்பா. என்ன வீரப்பா, தொழிலெலாம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு போல இருக்கு. எல்லாம் நீங்கள் காட்டின வழிதான் சார். நடக்கட்டும் நடக்கட்டும், காடு என்ன அப்போ விட்டு சொத்தா? நீயும் நல்லா இருக்கணும், ஒரு நாள் நானும் நல்லா இருக்கணும். எப்பா கொண்டாப்பா. ரே, கணக்கு சரியாக இருக்கா? கூட்டு தொகைலாம் சரியாகுதான்னு பாருங்க. 10,32,000 ரூபா. அடோ அப்பா, எத்தனை ஆன வீரப்பா? அது சின்னதும் பெருசுமா 9 ஆன. அடி அடி, எத்தனை வேணும்னாலும் அடிச்சிக்க, ஆனால் எனக்கு சேர வேண்டியது மட்டும் கரெக்டாக கொடுத்துரு. வேணும்னா 2 ஜோடி தந்தது எடுத்துட்டு போறீங்களா? எப்பா எப்பா, வேணாப்பா, நீ கேஷாகவே கொடுத்துருப்பா. எப்பா ஏசண்டே, சாரிட்ட ஒரு 30,000 கொடுப்பா. இந்தாண்ணே கொடுப்பா, சாரிட்ட கொடுப்பா. சார் நன்றி வீரப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும் சார், இதை மறக்காம இருக்கட்டும் சார். ஆமாம், சேவிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளோ தருவார்? 100 கிலோ தந்தம் கொடுத்தா 5000 கொடுப்பாரு, கிலோவுக்கு 50 ரூபா. உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு. என்ன பண்ணுறது, நமக்கும் வியாபாரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, எங்கே விற்கிறது, யார் யாவர்னு எதுவும் தெரியாது. அதோடு அவர் தான் வெளிநாட்டு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுத்தாரு. போனது போச்சு, வர்றது வரட்டும். ஏசண்டே, இந்த 10,32,000 என்கிட்ட கொடு. இந்தாங்கண்ணே, நீ கிளம்பு. அம்மா, இந்த சரக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிற? சரக்கு சார், செக் போஸ்ட் தாண்ட வரைக்கும் இவர் இங்கே சரக்கும் நம்ம ஜீப்பில் கொண்டு போட்டுருங்க. அதுக்கு என்ன, நம்ம ஜீப்பை யார் நிறுத்த போகிறா? இதில் தானே தினம் புள்ளிமான அடித்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏப்பா, அந்த சரக்கு எல்லாத்தையும் சீப்பில் ஏற்றுக்குப்பா. சரக்கு ஃபாரஸ்ட் ஜீப்பில் பத்திரமா போட்டோம். ஆ, எடு வாங்கண்ணா, தூக்கு கொண்டு போய் ஜீப்பில் வைங்க. சரி வீரப்பா. ஏப்பா நின்றுட்டுருக்க, நீ 2 எடுத்து கொண்டு போய்ப்பா. சார் எடுக்கட்டுமா? டேய் அடிச்சேன்னா பாரு, அறிவு இருக்கா உனக்கு? கவர்மெண்ட்டை விட கத்த கத்தையாக கொடுக்கறது நம்ம வீரப்பன் தான்யா. வீரப்பன் என்ன சொன்னாலும் செய்யணும். என்னையா சாரு மோறுகிட்டு, போய் எடியா போயா. ஓகே சார். இது கொஞ்சம் குறைச்சல்ல பையா. அப்ப வீரப்பா நான் வரட்டுமாப்பா? சரி சார். ஏய், உங்க ஆபீஸ்ல சொல்றல, எடுத்துட்டு போயா. அடே வரனே. போப்பா போப்பா, இனிமே உனக்கு பயமே கிடையாது, போ. மாதண்ணா வச்சுட்டு வந்துருங்க, நான் அந்த கருங்கரட்டில் இருக்கேன். எப்பா எல்லாரும் அங்கே வந்து கூலி வாங்கிப்பா. வருதா
வீரப்பன் கண்ணு. அத்தா மா கண்ணு நல்லா இருக்கே அத்தா. நான் நல்லா இருக்கேன் வீரப்பா. நீ எப்படி இருக்க? வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டியா வீரப்பா? வந்துட்டாத்தா. நீ ஏன் இந்த கரட்டில் கஷ்டப்பட்டு வந்த? நான் ஊருக்கு வரும்போது உன வந்து பார்க்க மாட்டேனா? சரி சொல்லு. வர வர கண்ணு வலி தாங்க முடியல. நம்ம ஊர் டாக்டர் டவுனுக்கு போய் கண்ணு உரிச்சுக்க சொல்றாரு. ஆமா, டவுனுக்கு போய் கண்ணு உரிச்சா சரியாயிடும். இந்தா தா பணம், போய் நல்லபடியா கண்ணு உரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு. நான் ஊருக்கு வந்தோட வந்து பாக்குறேன். சரியா? நீ மகராசனா இருக்கணும் கண்ணு. என்ன எதுக்கு கும்பிடுற? எல்லாம் காடு குடுக்குது. அர்ஜுனா அண்ணா வாடா. இதை புடினா ஆத்தாவை கொண்டு போய் கரெக்டை தாண்டி பத்திரமா விட்டுவா. சரிண்ணா. தூக்கிட்டு போடா, தூக்கிட்டு போ. சரிண்ணா. சார் தூக்கு தூக்கு தூக்கு. பார்த்து அண்ணா, இன்னைக்கு நாம வெள்ள சருக்கு ஓட்டுறோன்னா அது சேவி மாமாவில் தான். அவருக்கு நம்ம எப்பவும் கொடுக்குற குருதட்சிணை கொடுத்துடணும். இதை நான் மறந்தாலும் நீ மறந்துடக்கூடாது. ஆச்சா? சரி. பணத்தை சேவி மாமாட்ட கொடுத்துரு. நீ இரப்பா, பொண்ணு நான் பையன் வந்திருக்கான். நான் பார்த்துக்கிறேன், நீ போன. சரி. பாப்பா என்னப்பா விசேஷம்? தங்கச்சி கல்யாணத்தை பற்றி சொல்லியிருந்தாலண்ணா. தான் தெரியுமே, மாதம் என்ன இருந்தது? ஓகே. கல்யாணத்துக்கு எத்தனை நாள் பாருக்கு? 10 நாள் தானே இருக்குது. சரி. இந்தா இதில் 10,000 ரூபா இருக்கு, வச்சுக்க. குடிப்பா, குடி, வச்சுக்கப்பா. கல்யாணத்தை நல்லா நடத்து. சரிண்ணா. தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். அதுங்க கண்ணில் தண்ணி வந்தா அப்புறம் அண்ணனுக்கு நாம இருந்து என்ன புண்ணியம்? நல்லா வாழவை. ஓ சரிண்ணா. வேற எதுவாக இருந்தாலும் என்னை வந்து கேளு, பார்த்துக்கலாம். புறப்படும். இந்த உதவியை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓட்டணும். தப்புடா இதெல்லாம். விழுதாண்டா அப்பா அத்தா கல்ல போய்விடு, சாமி சாணத்தில் போய்விடு. நம்ம சத்திரிய வம்சத்தில் காசு கொடுத்தாலும் காசு வாங்கினாலும் தானே தாழக்கூடாது. அச்சா.